தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வெளிநாடு ஒன்றிலே நடந்த உண்மை சம்பவம். இந்த கதையின் இறுதியிலே அந்த நாடு, அந்த சம்பவத்துடன் சம்பந்தப்பட்ட நபர் அனைத்தையும் நான் நேயர்களுக்கு தெரிவிக்கின்றேன். ஒரு நாள் ஒரு வெளிநாட்டுக்காரர் தன்னுடைய நாட்டிலே அலுவலகத்துக்கு செல்கின்றார். அலுவலகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அன்றைய தினம் அவரது மனைவியினுடைய பிறந்த தினம் என்பது அவருக்கு ஞாபகம் வருகின்றது. அடடா, காலையிலே நான் புறப்பட்டு வரும் பொழுது அவளை வாழ்த்துவதற்கு மறந்து விட்டேன் என்கின்ற எண்ணம் அவருக்கு ஏற்படுகின்றது. கொஞ்சம் உறுத்தலாகவும் இருக்கின்றது. அவருக்காகவும் அவரது பிள்ளைகளுக்காகவும் தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெண்மணி. சரி, பரவாயில்லை. வீட்டுக்கு செல்லும் பொழுது அவளுக்கு மிகவும் பிடித்த சாக்லேட் வகைகளையும் கேக்கையும் வாங்கி கொண்டு சென்று பரிசாக கொடுப்போம் என்கிற எண்ணத்துடன் இவர் தன்னுடைய பணிகளை நிறைவு செய்த பின்னர் வீட்டுக்கு செல்ல ஆயத்தமாகின்றார். இப்பொழுது இவர் கடைக்கு சென்று கேக் மற்றும் சாக்லேட் வகைகளை வாங்க வேண்டும் அவளை மகிழ்விப்பதற்காக. கடைக்கு செல்வதற்கு முன்பாக தன்னுடைய பணப்பையை பரிசோதிக்கின்றார். அவரிடம் மிக சொற்பமான பணங்கள்லாம் இருக்கின்றன. அந்த பணத்தை வைத்து அதிக அளவில் சாக்லேட் வகைகளை வாங்க முடியாது. ஆனால் அவரது வங்கியிலோ பணம் இருக்கின்றது. உடனே அவசரமாக அவரது வங்கி புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு வங்கிக்கு ஓடி செல்கின்றார். அலுவலகம் நிறைவடைந்த நேரத்தில் வங்கியும் நிறைவடைந்து விடும். அவர்கள் பணியாற்றி கொண்டிருப்பார்கள், ஆனால் வாடிக்கையாளர்கள் உள்ளே செல்ல முடியாது. அவர் கேட்டும் பார்க்கின்றார், அங்கே வங்கி காவலாளி, எனக்கு மிக அவசரமாக பணம் தேவைப்படுகிறது, எடுக்க முடியுமானால் அவர் இல்லை என்று மறுத்து விடுகின்றார். இவர் மிகுந்த கவலையுடன் செல்கின்றார். இவரது பணப்பையில் இருப்பதோ மிக சொற்பமான பணம். அதனை கொண்டு ஒரு கடைக்கு சென்று சாக்லேட் வகைகளை வாங்குவதற்கு இவருக்கு வெக்கமாக இருக்கிறது. இவ்வாறு யோசனையுடன் இவர் சென்று கொண்டிருந்த பொழுது இவருக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. அந்த நாட்டிலே இந்த சிறுவர்கள் சாக்லேட் வகைகளை வேண்டுவதற்காக ஒரு சில இயந்திரங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். சிறுவர்கள் அந்த இயந்திரத்திலே பணத்தை போட்டால் அவை நாணயங்களாகவோ அல்லது சிறிய பெறுமதியான தாள் காசாகவோ இருக்கலாம், அந்த பணத்தை போட்டால் அந்த பண பெறுமதிக்கேற்ப சாக்லேட்டை அந்த இயந்திரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். உடனே இவர் அந்த இயந்திரம் ஒன்றை தேடி சென்று தன்னுடைய பணப்பையிலிருந்து அனைத்து பணத்தையும் அந்த இயந்திரத்தில் போட்டு ஓரளவான சாக்லேட்டை பெற்றுக்கொள்கிறார். பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு சென்று மனைவிக்கு அந்த சாக்லேட் வகைகளை பரிசளித்து பிறந்த நாள் வாழ்த்து கூறுகின்றார். அவளும் மகிழ்ச்சி அடைகின்றால் அன்றைய தினம் நிறைவடைந்து விட்டது. இவர் இரவிரவாக உறங்கிக் கொண்டிருக்க முயல்கிறார், உறங்குவதற்கு முயல்கிறார், உறக்கம் பெறவில்லை. என்னுடைய வங்கியிலே பணம் இருந்தது, அந்த புத்தகம் என்னிடம் இருந்தது, ஆனால் எனக்கு தேவையான போது அந்த பணத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதே நேரம் அந்த சாக்லேட் வகைகளை அந்த என்னிடம் இருந்த சிறுதொகை பணத்தை போட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது கடைக்கு செல்லாமலே. இந்த ரெண்டு விடயத்தையும் தொடர்புபடுத்தி யோசித்த பொழுது அவரது சிந்தனையிலே வங்கியிலிருந்து பணத்தை மீளப் பெறுவதற்கான தன்னியக்க சாதனம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்படுகின்றது. அந்த நபர்தான், நாங்கள் இப்பொழுது நேர காலம் இல்லாமல் எந்த நேரத்திலும் எந்த நாட்டிலும் எல்லா இடத்திலும் பயன்படுத்தக்கூடிய ஏடிஎம் என்று சொல்லப்படுகின்ற ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின், வங்கிகளிலே இருக்கின்ற தன்னியக்க இயந்திரங்களை வடிவமைத்த நபராவார். அன்றைய தினம் தன்னுடைய சாக்லேட், தன்னுடைய மனைவிக்கு சாக்லேட்டுகளை வாங்க முடியாமல் போன அந்த ஏக்கம், வங்கியிலே பணத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போன ஏமாற்றம், சிறுவர்களுக்காக அந்த நாட்டிலே செய்யப்பட்டிருந்த ஏற்பாடு, இவை அனைத்தையும் தொடர்புபடுத்தி அவர் வங்கிகளுக்கான தன்னியக்க இயந்திரங்களை அறிமுகம் செய்து கொண்டார். அவரது பெயரை மிகச் சரியாக குறிப்பிட வேண்டியது என்னுடைய கடமையாகின்றது. இந்த சம்பவம் நடந்தது ஸ்கொட்லாந்து நாட்டிலே. இந்த தன்னியக்க இயந்திரங்களை வடிவமைத்த நபரின் பெயர் ஜான் செப்பர்ட் பெரோன். இந்த சம்பவம் நடந்தது 1969 ஆண்டிலே. இவர் தன்னுடைய தன்னியக்க இயந்திரத்தை, பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான தன்னியக்க இயந்திரத்தை வடிவமைத்து முதலாக அதனை பயன்படுத்திய வங்கி வடக்கு லண்டனில் அமைந்துள்ள பார்க்லேஸ் என்கின்ற வங்கி. வடக்கு லண்டனில் அமைந்துள்ள பார்க்லேஸ் வங்கி தான் முதலாக ஏடிஎம் மெஷினை உலகத்திலே பயன்படுத்திய வங்கி. இன்று அது மிக பிரபலமாக கிராமங்கள், குக்கிராமங்கள், பட்டி தொட்டி எல்லாம் பயன்படுத்த வருகின்றது.
பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. நேயர்களே, இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு கதை வழி அரமணி நிகழ்ச்சியினோடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.